தமிழ்நாட்டில் யாருக்கும் ஒமிக்ரான் பாதிப்பு இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டம். மாஸ்க் மற்றும் தடுப்பூசி போட்டால் ஊரடங்கு போடும் தேவை இருக்காது என்றும் விளக்கம். தொடர் கனமழை காரணமாக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. இரண்டாவது தடவையாக மூழ்கிய பரமக்குடி தரைப்பாலம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. ஒடிசாவில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சுற்றுலா கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி 48 லட்சம் ரூபாய் மோசடி. தலைமறைவான தனியார் நிறுவன உரிமையாளரை தேடுகிறது போலீஸ். ஈரோட்டில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர். திண்டுக்கல்லில் வீடுகளுக்குள் புகுந்தது மழைநீர். உத்தரக்கோசமங்கை கோயிலில் மழைநீர் தேக்கம். சென்னையில் அனைத்து சுரங்கப்பாதைகளும் பயன்பாட்டிற்கு வந்தன. மழைநீர் முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் போக்குவரத்திற்கு அனுமதி. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடுமையான நடவடிக்கை. இனி ஆக்கிரமிப்பு அனுமதிக்கப்படாது என்று உயர்நீதிமன்றத்தில் அரசு உறுதி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வரும் 9ஆம் தேதி வெளியீடு. மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. காங்கிரஸ் இல்லாத மாற்று அணியை உருவாக்க மம்தா பானர்ஜி அழைப்பு. மும்பையில் சரத்பவார் சிவசேனா தலைவர்களுடன் சந்திப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.